வணக்கம், நான் ராதிகா. இன்றைக்கி உங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது எலசாக இருக்கணும். இதே மாதிரி காம்பை இப்படி உடைச்சிங்கன்னா டக்குன்னு உடையணும். முத்தலாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது பொரியலுக்கு. இதே மாதிரி எலசான வெண்டைக்காவாக எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் மட்டும் எப்பொழுதுமே வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காய் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டோம்னா நமக்கு அந்த பிசு பிசுப்பு கம்மியாக இருக்கும், கிறிஸ்பினஸ் நல்லா வரும். அதுக்காக தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் விட்டு அப்பப்போ இதை மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். அந்த பிசு பிசுப்புலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் அந்த பிசு பிசுப்புலாம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரையாகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். தேவைப்பட்டவங்க தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கூட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.